ஆதார அறநெறி சிவஞான சபை மெய்யன்பர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். மெய்யன்பர்களே, நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடியது சுழல் வண்டு என்று சொல்லக்கூடியது. ரசவாதத்திற்கு பயன்படக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருள். அதேபோல் வசியத்திற்கும் மோகனத்திற்கும் ஆக்ரஷணம் என்று சொல்லக்கூடிய ஆக்ரஷண சக்தி, தெய்வ ஆக்ரஷண சக்திக்கு பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பொருள் இந்த சுழல் வண்டு. இந்த சுழல் வண்டு என்று சொல்லக்கூடியது ரசசக்தியையும் கந்தகத்தினுடைய சக்தியையும் தனக்குள்ளே ஒன்றாக சேர்த்து ரசவாத தத்துவத்திலே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு உயிரினம் இந்த சுழல் வண்டு என்று சொல்லக்கூடியது. நமது 18 சித்தர்களும் இந்த சுழல் வண்டை ரசவாத தத்துவத்திற்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதேபோல் அஷ்டகர்மங்களில் வசியம் மோகனம் ஆக்ரஷணம் என்று சொல்லக்கூடிய 3 கர்மங்களுக்கும் இது சர்வசக்தியாக பயன்படக்கூடிய ஒரு மாபெரும் படைப்பு இந்த சுழல் வண்டு என்று சொல்லக்கூடியது. இந்த சுழல் வண்டை ஆதார அறநெறி சிவஞான சபை மெய்யன்பர்கள் காண வேண்டும் என்பதற்காக ஜவ்வாது மலையில் நீர் தடாகத்திலே இந்த சுழல் வண்டை உங்களுக்காக காட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆதார அறநெறி சிவஞான சபை மெய்யன்பர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சி ஜவ்வாது மலை நீரோடை சுழல் வண்டு என்று சொல்லக்கூடிய சுழல் வண்டு. இந்த சுழல் வண்டு என்று சொல்லக்கூடியது சதா காலம் நீரோடையிலே சுற்றி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த உயிரினம். இயற்கையோடும் பிரபஞ்சத்தோடும் நேரடியாக தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த உயிரினம் இந்த சுழல் வண்டு. ஆதார அறநெறி சிவஞான சபை மெய்யன்பர்களுக்காக இந்த சுழல் வண்டை உங்களுக்காக வெளியிடுகிறோம். அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். அடியேன் சிவஸ்ரீ கஜேந்திர சுவாமிகள்.